ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் ஸ்பிரிங் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். பவுலில் 150 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பூரி மாவு பதத்து பிசைஞ்சிடுவோம். பாருங்க, சப்பாத்தி மாவை பார்த்து பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிருவோம். பாருங்க, மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பூரி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். வாங்க, கொஞ்சமாக டஸ்டிங் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன படம் ஊட்டி வச்சிருக்கேன். பாருங்கள், நல்லா தின் லேயர் தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை நாம் இவன் டஸ்டிங் பண்ணுவோம். கொஞ்சமாக நெய் ஊற்றிங்க மேலே. அடுத்த ஒரு லேயர் மேலே போட்டுருங்க. இதுக்கு அந்த மாதிரி டஸ்டிங் பண்ணிடுங்க. நெய்யை கொஞ்சமாக ஊற்றிங்க. அடுத்தது இப்போ இதை மறுபடியும் நல்லா தேய்ங்க. நல்லா தின் லேயர் கொண்டு வரணும். பாருங்கள், இதை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிக்குவோம். பாருங்கள், ஸ்கொயர் ஷேப் விட்டுட்டோம். மீத உள்ள மாவு இதேமாரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுக்க ஷீட்டை மிதமான தீயில் ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயிலையே வேக வைங்க. ரொம்ப வேகக்கூடாது. ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி வேக வைங்க. அப்போ தான் அந்த ரேஃபர் நம்ம பிரிக்கிறது ஈஸியாக வரும். இல்லைன்னா ஒட்டிக்கும் எல்லாமே. ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி வேக வச்சு எடுத்துங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா நமக்கு ஃபோல்ட் பண்ண வராது. லைட்டாகவே வேக வைங்க. அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா வந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இந்த ரேஃபரை நம்ம ட்ரையாங்கிளை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ட்ரையாங்கிளை கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம தேய்ச்சி இருக்க ஒவ்வொரு லேயராக பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம என்ன தடவை இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும். பொறுமையாக பிரித்து எடுத்துங்க. பாருங்கள், ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷீட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ராலை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன். 1/2 மூடி எலுமிச்சைச்சாறு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1/2 தேக்கரண்டி மிளகு பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு ப்ரான் க்ளீன் வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கால் தேக்கரண்டி மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற விட்டுருவோம். வாங்க உங்களுக்கு எப்படி இதை ரோல் பண்ணி ரோல் பண்ணி காமிக்கிறேன். நான் ஊற வச்சுக்க பிரான் எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கமாக, டெய்ல் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு இதை இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிங்க. அப்படியே நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மேலே உள்ளதை கீழே அழகாக மடக்கிடுங்க. மடக்கிட்டு பாருங்கள், இது அப்படியே டைட்டாக சுற்ற வேண்டியதுதான். இந்த லாஸ்ட் எட்ஜில் நான் மைதா மாவு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன் பேஸ்ட் மாதிரி, அதை தடவிங்க மேலே, தடவிட்டு நல்லா அழகாக ஒட்டிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள். இது மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அழகாக இதை ரோல் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். வாங்க, கடாயை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுக்க ஏறாலும் அதை பொறிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீரை பொறிச்சுடுங்க. பாருங்க, நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.